Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மகப்பேறு காலத்தில் என்ன உணவு முறைகளை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். கர்ப்பிணிகள் மகப்பேறு காலத்தில் உணவு முறைகளை சரியான முறையில் பின்பற்றுவது அவசியமாகும். இவை தாயும் செய்யும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும். தாய் உட்கொள்ளும் உணவு கருவின் வளர்ச்சியிலும் குழந்தை பிறந்த பிறகு தாயின் உடல் நலனிலும் பங்கு வகிக்கிறது. கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்களிலும் மற்றும் 7 மாத முடிவிலும் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் தாய்க்கு திரவ உணவுகள் மற்றும் பழங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. இது கரு வளர்வதற்கு பெரிதும் பயன்படுகிறது. ஆகவே திரவ உணவுகளான பால், இளநீர், பழம் மற்றும் பழச்சாறுகள் ஆகியன எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் மாதத்தில் பால் மற்றும் மென்மையான உணவு வகைகளையும் 2 மற்றும் 3 மாதங்களில் மருத்துவ குணம் கொண்ட பால் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம். இந்த காலத்தில் சிசுவின் உடலில் சினை பகுதிகளான கை, கால்கள், தோல் மற்றும் முடி வளர்ச்சியும் நடைபெறும். இந்த மாதங்களில் மருத்துவ குணம் கொண்ட நெய்யை ஆயுர்வேதத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது. 3 மாத முடிவிலிருந்தே சிசு உணவை தாயின் இரத்தத்தின் மூலம் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இருவர் உணவும் ஒரே உணவாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் சிசுவுக்கு தொப்புள் கொடியின் வழியாக ஆகாரம் கிடைக்கிறது. அரிசி சாதம், பால், நெய், வெண்ணெய், பழ வகைகள் மற்றும் காய்கறிகள் சிறந்த உணவுகளாகும். இந்த வகையான உணவுகள் சிசுவின் வளர்ச்சிக்கும் தாயின் உடல் நலத்திற்கும் சிறந்ததாகும். முக்கியமாக கர்ப்ப காலத்தில் சத்து நிறைந்த உணவுக்கான பருப்பு வகைகள் மற்றும் நெல்லிக்காய் இவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.